செம்மொழியாய் செந்தமிழாய் தேசமெல்லாம் சிறப்புற்று வாழ்கின்ற தமிழ்தாயே, உனக்கு என் முதற்கண் வணக்கம். தாமரை போல் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எனக்கு பேச வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கும், இந்த வீர தமிழச்சையில் நன்றிகளும் வணக்கங்களும். எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், சமூக மாற்றத்தில் பெரியாரின் பங்கு. தலைப்பை கேட்டவுடன் சந்தோஷத்தில் உடல் மெய் சிலுக்கின்றது. ஏனென்றால் நான் இப்பொழுது உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணமே தந்தை பெரியார் தான். பெரியார் என்றாலே பெண் விடுதலை தானே. அவர் பகுத்தறிவு ஞானி, உண்மையின் எதிரொலி, மூட பழக்கத்திற்கு மூடு விழா எடுத்த நாயகர், சாதித்தியே அணைக்க எழுந்த சுனாமி, பெண்மையை போற்றிட்ட சமத்துவ கடல், மனிதத்தை ஏற்றினால் அன்பு மலரும், மதத்தில் ஏறினால் மதம் பிடிக்கும், இந்த யதார்த்தத்தை உலகிற்கு பறைசாற்றியவரே, சுயமரியாதை வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்த தத்துவ ஞானியே, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகம் தொழும், மன குகையில் சிறுத்தை எழும், வெங்காயம் என்ற வார்த்தை உதிப்பவரே, எங்கள் தேவையற்ற மாசடைந்த துகிலை வெங்காயம் போல் விருத்த பகுத்தறிவு ஊற்றே, எங்கள் அன்பு தந்தை பெரியாரே, உம் பார்வையில் பெண்கள் சமுதாய கண்கள், பெண்ணுரிமை நிலைக்கச் செய்தாய், சொத்தில் சம உரிமை வேண்டுமென்றாய், அரசு பணியில் மகளிருக்கு இடஒதுக்கீடு, உன்னால் இன்று பல பெண்கள் பல துறையில் சாதித்து வருகிறார்கள். உன் சிந்தனைகளை ஏற்று முதலமைச்சராக, மாவட்ட ஆட்சியராக, விண்வெளி ஆராய்ச்சியாளராக, காவலராக, இன்னும் பல துறையில் சாதித்து வருகிறார்கள். கைமை வாழ்வு அத்தியாவசியம் என பிரகடனப்படுத்தினாய், பெண்ணுரிமையை நிலைக்கச் செய்தாய், பெண்மையை கசக்கி பெழியும் ஆண் வர்க்கத்திற்கு அதன் ஆதிக்கத்திற்கு ஒழுக்கம் வேண்டுமென வலியுறுத்தினார். இல்லாமை இயலாமையில் முடவனாய் முடங்கி கிடக்காது, முயற்சியை முடுக்கிவிடு இளைஞனே, உன் இல்லாளுக்கு கொடை கொடு, பெண்ணிடம் நீ கேட்காத மனக்கொடை என்றல்லவா அறிவுறுத்தினார். பால்முகம் மாறா பாலகர்களின் திருமண தடை சட்டத்திற்கு அச்சாணியே, நீ வாழ்க வாழ்க, நீ இல்லாத இந்த பாரதம் இன்னும் மறுமலர்ச்சி மாற்றங்கள் நிகழாதா என்றல்லவா வானம் பார்த்த பூமியாக, கலவர மோதல்கள் பட்டினி சாவுகள் பழிக்கு பழி இன்றும் தொடர் நிகழ்வாக, நீ மீண்டும் புனர்ஜென்மம் எடுப்பாயா, நலிந்தோருக்கு உரிமை கொடுப்பாயா, வாரும் எம்மில் நீயும் ஒருவராக. எனக்கு பெருமை என்னவென்றால், உன் பிறந்த நாளில் நான் பிறந்திருக்கிறேன், உன்னை போன்று ஒரு மாபெரும் தலைவராக வருவேன், உன் சிந்தனைகளை ஏற்பேன், உனக்கு இரண்டு வரல் பாடல் சமர்ப்பிக்கிறேன். உலகாளும் கொள்கைதான் இது, தந்தை பெரியார் கொள்கை மட்டும் ஆள போகுது, உலகாளும் கொள்கைதான் இது, தந்தை பெரியார் கொள்கை மட்டும் ஆள போகுது என்று கூறி இந்த வீர தமிழச்சியின் நன்றிகள்.